ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான லெசன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், புக்கில் ஒரு தடவை படிங்க, வீடியோவும் கேளுங்க, நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம போன லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யார் ஃபஸ்ட்டு வந்தா லாஸ்ட்டு வந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆங்கிலேயர்கள் 1600 வராங்க, கடைசியாக வந்தவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வில்லியம் கோட்டை அந்த எங்கெங்கே கோட்டையெல்லாம் கட்டினாங்கிறத பார்த்தோம், சரிங்களா? இதில் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பிளாசி போர் 1757, ஓகேங்களா? 1757 பிளாசி போர் நடக்குது. வங்காளத்தில் வந்து சிராஜுத்தௌலா அப்படிங்கிறவர் தான் ஆட்சியில் இருக்கார். அப்போ 1756 இருட்டறை துயர சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சிராஜுத்தௌலா வந்து இருட்டறையில் வந்து ஆங்கிலேயர்களை அடைச்சி வச்சிருவார். அதில் 146 வீரர்கள், ஆங்கில வீரர்கள் இறந்துருவாங்க, சரிங்களா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த பிளாசிப்பர்னு ஒன்றே வருது. இப்போ கல்கத்தாவில் வந்து வில்லியம் கோட்டையில் காற்று புகாத அறையில் அடைக்கப்பட்டன. அதில் வந்து 123 பேர் இறந்துடுறாங்க. வங்க குடியேற்ற பகுதியான காசிம் பஜாரை கைப்பற்றுறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். அதனால 1756 ஜூன் 20 வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் ரொம்ப ஐநா படுகொலை, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களே வந்து டச்சுக்காரர்கிட்ட இருந்து இது பண்றாங்க அப்படிங்கிற. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இந்த சிராஜுத்தௌலா வந்து இவங்களை இது பண்ண அந்த இருட்டு அறையில் அரைச்சி 123 பேர் கொண்டப்பட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, போர் மூலியமா காசிம் பஜாரை கைப்பற்றுறாங்க. 56 ஜூன் 20 வந்து வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் வந்து கல்கத்தாவை மீட்டெடுக்கிறாரு. 1757 பிப்ரவரி 9 இந்த அலிநகர் உடன்படிக்கையோட சிராஜுத்தௌலாவோட ஒரு அலிநகர் உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. யார் யார் கடையில் நடக்குதுன்னு பாருங்க, சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவ் கடையில், சரிங்களா? 1757 ஜூன் 23 பிளாசி போர், ஓகேங்களா? இப்போ இந்த போர் வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாரு, கல்கத்தாவை கைப்பற்றுறாரு, ஆனால் போர் எப்போ நடக்குது பாருங்க, இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் நடக்குது. அப்போ வந்து சிராஜுத்தௌலா என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சு கூட்டணி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ரெண்டுக்குமே வந்து அவரோட இது பண்ணும்போது, இதில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து வெற்றி பெறுது. அடுத்து 2 நூற்றாண்டுகளுக்கு அவர்கள் ஆதிக்கம் நீடிக்க இந்த விஷயம், இந்த பிளாசி போர் அப்படிங்கிறது தான் ரொம்ப காரணமாக இருந்துச்சு. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த பிளாசி போர்னு இதை தவிர வேறு எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க பிளாசி போரை பற்றி, ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன கொஷின் கேட்கலாம், பிளாசி போர் எந்த வருஷம் நடந்துச்சு, வித்து டேட்டோட பார்த்துக்குங்க, 1757 ஜூன் 23 பிளாசி போர், ஓகேங்களா? யார் யார் கடையில் நடந்துச்சு அப்படின்னா, கூட்டணியில் இருந்தது சிராஜுத்தௌலாவும் ஃப்ரெஞ்சு கூட்டணியும், அதிலான வெற்றி பெற்றது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பக்சார் போர் 1764. பிளாசி போருக்கு பின் மீர் ஜபார் அப்படிங்கிறவர் வந்து அவரோட மருமகன் மீர் காசிம் இவங்கெல்லாம், அதாவது மீர் ஜபார் வந்து 1757 to 60 இருக்காரு, அதுக்கப்புறம் மீர் காசிம் வராரு. இவர் வந்து தஸ்தக் அப்படிங்கிற சுங்க வரி அப்படிங்கிறத ஏற்படுத்தும் போது ஒரு கழகம் வருது. அயோத்தியக்கு தப்பி ஓடுறாரு. சுஜாவுத்தௌலா, இரண்டாம் ஷா ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்க ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறாரு. அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு, மீர் காசிம், சரிங்களா? சிராஜுத்தௌலாவுக்கு அப்புறம் யார் வந்து, மீர் ஜபார் தான் வந்து ஆட்சிக்கு வராரு. பக்சார் வந்து பீகாரில் பாட்னாக்கு மேற்கே அருகில் 130 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கங்கை நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்குது. 1764 அக்டோபர் 24 ஆங்கில தளபதி ஹெக்டர் மன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டார் மூவரும். யார்? மீர் ஜபார், மீர் காசிம் அப்படின்னு இங்கே இருக்காங்க, சுராஜ் உத்துதா சாரி மீர் காசிம், சுஜா உத்தௌலா, இரண்டாம் ஷா, இவங்க மூணு பேருமே யாரால் தோற்கடிக்கப்படுகிறாங்க, ஹெக்டர் மன்ரோவால் தோற்கடிக்கப்படுறாங்க. பிளாசி போர் அப்பப்போ 1764 அக்டோபர் 24, பக்சார் போர் இப்போ 1757 ஜூன் 23, பக்சார் போர் 1764 அக்டோபர் 24 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் என்ன பண்ணுறான், மீர் ஜபார் வந்து வங்க அறிவியலையும் ஏறுறான். அவரோட மகன் வந்து நிஜாமுத்தௌலா, அவர் வந்து வங்க நவாபா ஆடுறாங்க, சரிங்களா? 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கைப்படி இந்த போர் முடிவுக்கு வருது. அப்போ பக்சார் போர் எந்த உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வருது, அலகாபாத் உடன்படிக்கைப்படி. வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் யாரு, ராபர்ட் கிளைவ். இதன்படி இராணுவ பெரும் பகுதி கலைக்கப்பட்டு கம்பெனி துணை சுபேதர் மூலம் இனி வங்காளம் நிர்வகிக்கப்படும் அப்படின்னு ராபர்ட் கிளைவ் சொல்றார், ஓகேங்களா?
இதுதான் இந்த ரெண்டு போருக்கு முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து கர்நாடக போர். கர்நாடக போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு கர்நாடக போர் நடந்திருக்கு. முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், அண்ட் மூன்றாம் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் வந்து 1746 நடக்குது, சரிங்களா. 1746 என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடக்குது. எங்கன்னா பிரிட்டன் யாருக்கு இடையில, பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. ஏன்னா ஆஸ்திரியாவை வந்து எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னு இங்கே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே வருது. அப்போ 1746 அடையாறில் ஒரு போர் நடக்குது, சாந்தோம் கிட்ட இருக்க அடையாறில். அதில் மாபூஸ்கான் வந்து அந்த போருக்கு தலைமை தாங்குறாரு. கர்நாடக நவாப் அன்வருதீன் வர்சஸ் பிரெஞ்சு படைக்கு இடையில கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த இதில் போரில் இது பண்ணுறாங்க. இதில் கர்நாடக நவாப் வந்து தோல்வி அடைகிறாரு. அப்புறம் 1748 பார்த்தீங்கன்னா ஆயிலா ஷபீல் உடன்படிக்கை, அதன்படி வந்து இந்த போர் வந்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. 48 46 அடையார் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மதராஸில் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் மதராஸில் ஆங்கிலேயர்கள் அவங்க ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு. வட அமெரிக்க பகுதி பிரான்ஸு அவங்களுக்கு கிடைக்கிது, சரிங்களா. இதுதான் வந்து மெயினாக முதல் கர்நாடக போர் என்ன டேட், 1746 டு 1748 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா 1746 அடையார் போர், அதில் வந்து கர்நாடக நவாப் மாபூஸ்கான் தோல்வி அடைகிறாரு. அடுத்து 1748 ஆயிலா ஷபீல் உடன்படிக்கை அப்படிங்கிறத ஞாபகத்துக்குங்க. அடுத்து இரண்டாம் கர்நாடக போர் 1749 உடனேவே நடக்குது பாருங்க, 49 to 54. இது ரெண்டு வருஷம், முதல் கர்நாடக போர் வந்து ரெண்டு வருஷம், இது வந்து 49 to 50, 51, 52, 53, 54 வரைக்கும். 49 to 50, 51, 52, 53, 54 அஞ்சு வருஷம் கர்நாடகா வர்சஸ் ஹைதராபாத் வாரிசுரிமை போர் நடக்குது, சரிங்களா. இதுல வந்து கர்நாடகாவில் அன்வருதீன் அண்டு அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு சப்போர்ட்டர் சந்தா சாஹிப், அதாவது பிரெஞ்சுக்கும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேய கர்நாடக ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்ற போட்டி தான் இங்க நடந்திருக்கு. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அன்வருதீனுக்கு ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்றாங்க, சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. ஹைதராபாத்தில் வந்து நாசிர் ஜங் வர்சஸ் முஜபர் ஜங், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில சண்டை, சரிங்களா. கர்நாடகாவில் அன்வருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும், ஹைதராபாத்தில் நாசிர் ஜங்குக்கும் முஜபர் ஜங்குக்கும் சண்டை, சரிங்களா. ஸோ இப்படி நடக்கும்போது ஆம்பூர் போர் நடக்குது. இங்கே அடையார் போர், முதல் கர்நாடக போரில் அடையார் போர், இங்கே ஆம்பூர் போர். இப்போ 1749 August 3, சரிங்களா. இது வந்து ஆம்பூருங்கிற இடத்துல நடந்ததுனால இது ஆம்பூர் போர். டியூப்ளே பிரான்ஸுக்கும் அன்வருதீன் கொல்லப்படுறாரு. இந்த டியூப்ளேவால் நமக்கு வந்து போன லெசனில் நம்ம படிச்சிருப்போம், டியூப்ளேக்கு அப்புறம் டூமாஸ் வருவார் அப்படின்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கனெக்டிவிட்டியோடு நீங்கள் படிக்கணும், சரிங்களா. அன்வருதீன் வந்து கொல்லப்படுறாரு, சந்தா சாஹிப் நவாப்பாகிறார். அதுக்கு பதிலாக என்ன ஈடாக கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரியை வெகுமதியாக கொடுக்குறாங்க. ஏங்க பாருங்க, அன்வருதீன் சப்போர்ட்டர் யார், ஆங்கிலேயர், ஓகேங்களா. அப்போ ஆங்கிலேயரும் கொல்லப்பட்டு சந்தா சாஹிப் நவாப் ஆகிறார், ஓகேங்களா. யாரு, பிரெஞ்சு சப்போர்ட்டர். அவரு அந்த அதுக்கு ஈடா என்ன கொடுக்குறாரு, பாண்டிச்சேரியை வெகுமதியா இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஆற்காடு போர் நடக்குது 1751. 200 + 300 வீரர்கள், 200 ஆங்கில படை வீரர்கள், 300 பிரெஞ்சு படை வீரர்கள், இந்திய படை வீரர்கள் இப்படி சேர்ந்து கிளைவ் வந்து ஆற்காட்டை தாக்குறாரு, சரிங்களா. முகமது அலி, அதாவது ஆற்காட் நவாப் அன்வருதீனோட மகன், ஓகேங்களா, அவரோட ஆற்காடு அன்வருதீனோட மகன். ஏன்னா அன்வருதீன் தான் இங்க செத்து போயிட்டாரே, அவரை சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, ஆற்காடுல போர் நடத்துறாரு. அப்போ வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி அந்த போர் முடியுது 1755, ஓகேங்களா. ஆயிலா ஷபீல் உடன்படிக்கைனா முதல் கர்நாடக போர், பாண்டிச்சேரி உடன்படிக்கைனா இரண்டாம் கர்நாடக போர் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இங்கதான் ராபர்ட் கிளைவே வராரு, ஓகேவா. இதனாலதான் அவர் வந்து இந்த ஆற்காடு அதாவது ஆற்காட்டு வீரருங்கிற பேர்லாம் ராபர்ட் கிளைவுக்கு இந்த இடத்துல தான் கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மூன்றாம் கர்நாடக போர் 1756 ரெண்டு வருஷம் கேப் விட்டானுங்க, 1756 to 63. அப்போ இங்கே ஒரு 4 வருஷம், அங்கே ஒரு 3 வருஷம், 7 ஆண்டு போர். இதை வந்து 7 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 1756 to 1763. இப்போ உங்களுக்கு இந்த கர்நாடக போரோட இயர்லாம் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் பெருங்கலகம் எப்படி நடந்துச்சு, 1857. அதுலேருந்து ஒரு நூற்றாண்டு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, மூன்றாம் கர்நாடக போர்.
பிரெஞ்சு வந்து கவுண்ட் டீலாலி அப்படிங்கிறவரும் ஆங்கிலத்தில் கர்னல் போர்ட் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் இதுக்கு தான் போட்டி. இங்கே வந்து வந்தவாசி போர் 1760 ஜனவரி 22 வந்தவாசி போர் நடக்குது. ஆங்கில ஜென்ரல் வந்து அயர் கூட்டு பிரெஞ்சோட ஜென்ரல் லாலி இவங்க இடத்துல நடக்குது போர். இது வந்து பாரிஸ் உடன்படிக்கை 1763 பாரிஸ் உடன்படிக்கைப்படி முடியுது. அதோடையே பிரெஞ்சு ஆதிக்கமும் இந்தியாவில் முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த 3 கர்நாடக போர் மூலம் போர் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்துச்சு. அதில் பிரெஞ்சுக்காரர்களோட கதையை ஆங்கிலேயர்கள் முடிக்கிறாங்க. ஸோ இதில் நான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இயர் அண்ட் முக்கியமான போர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, முதல் ஆங்கில மைசூர் போர் இது எத்தனை நடந்துச்சுன்னா மொத்தம் 4 நடந்துச்சு. முதல் ஆங்கில மைசூர் போர், இரண்டாம் ஆங்கில மைசூர் போர், மூன்றாம் ஆங்கில மைசூர் போர், நான்காம் ஆங்கில மைசூர் போர். சரி, முதல் ஆங்கில மைசூர் போர் பார்க்கலாம். 1767 1769 வரைக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா, இதில் ஆங்கில படை தளபதி ஜோசப் ஸ்மித் பிளஸ் ஹைதராபாத் நிஜாம் இவங்களுக்கு இடையில போர் நடக்கும்போது யார் தோத்துட்டா, ஹைதராபாத் நிஜாம் ஹைதர் அலி தோல்வி அடைஞ்சிட்டாரு 1767. 1769 ஹைதர் அலி மதராஸ் உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்களோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாரு. போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இருதரப்பும் திரும்பி பெற்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மதராஸ் உடன்படிக்கையோட ரீசன். ஓகேங்களா, யாரு, ஹைதர் அலிக்கும் ஜோசப் ஸ்மித் ஆங்கில படைக்கும் இடையில. ரெண்டாவது ஆங்கில மைசூர் போர் வந்து 1780 ஆங்கிலேயர்கள் உடன்படிக்கை மீறுறதுனால தான் இந்த மைசூர் போரே நடக்குது. 1771 மராத்தியர் வர்சஸ் ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயரோட உடன்படிக்கை நடத்துகிறார். ஹைதர் அலி வந்து ஹைதராபாத் நிஜாம் மராத்தியரோடு முக்கூட்டணி நடத்துகிறார். ஹைதர் அலி ஹைதராபாத் நிஜாம் அண்ட் மராத்தியரோட 3 கூட்டணி எடுத்து 1781 சார் அயர்கூட் அல்லது அயர்கூட் ஆங்கிலேயர் வர்சஸ் ஹைதர் அலி ரெண்டு பேருக்கும் இடையில பரங்கிப்பேட்டையில் போர் நடக்குது. இதில் ஹைதர் அலி தொற்று போயிடுறாரு, புற்றுநோய் வந்து இறந்துடுறாரு. ஆக மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஆங்கில போர்லையும் என்ன பண்ணுறாரு, ஹைதர் அலியிடம் தோல்வி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹைதர் அலியிடம், சாரி தப்பாக சொல்லிட்டேன், ஹைதர் அலியிடம் தோல்விப்பட்டுறாங்க ஆங்கிலப்படை. ரெண்டாவதுல வந்து ஹைதர் அலி தோத்து போயிடுறாரு, புற்றுநோயால் இறந்துடுறார். 1783 அவரோட மகன் திப்பு சுல்தான் வந்து மேத்யூஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயரை கைது செய்கிறாரு. மங்களூர் உடன்படிக்கைப்படி 1784 திரும்ப அழிச்சிட்டு போர்க்கைதிகளை ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து வாரன் ஹாங்ஸிங் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தார். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் எல்லாம் உடன்படிக்கை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மூன்றாவது ஆங்கில மைசூர் போர், வெளிநாடுகளுக்கு தூதுவர் அனுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான். இவர் வந்து 3 கட்டமாக அதை பண்ணுறாரு. மோடாஸோட தலைமையில் தோல்வி அடைகிற தோல்வி மோடாஸ் தலைமை வந்து தோல்வி அடையுது. கரன் வாலிஸ் அண்ட் பேச்சுவார்த்தைக்காக 1790 வரார். 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை நடக்கும். சரிங்களா, அந்த நடவடிக்கைப்படி இந்த போர் முடிவு வரும். இதில் வந்து பாதி வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும், இழப்பீடு தொகையை 3.6 கோடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. நாலாவது ஆங்கில மைசூர் போர் 1799 நெப்போலியன் திப்பு சுல்தான் தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதந்திர மரணம்னு பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நிறுவுறாங்க. 1799 வெல்லஸ்லி திப்பு மீது போர் தொடுக்கிறாரு. மேற்கு பம்பாயில் ஸ்டூவர்ட்டும் மெட்ராஸில் ஆர்தர் வெல்லஸ்லி அதனால இந்த பயங்கர நெருக்கடியில் திப்பு கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் மூன்றாம் கிருஷ்ணராஜாவுடையார் வந்து மைசூரோட அரையணையை ஏறாரு. திப்பு குடும்பம் வந்து வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த போர்கள் எல்லாமே ரொம்ப நிறைய கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இப்படி எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைமில் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட அடுத்த பாட்டில் வந்து இதோட கன்னிவேஷனை பார்க்கலாம்.